வணக்கம் நாங்கள் இந்த வீடியோல பெயர்ச்சொல்லின் வகைகள் என்ற பகுதியில சில பயிற்சிகளை விளக்கத்துடன் செய்ய இருக்கின்றோம். அதற்கு முன்னர் பெயர்ச்சொற்களின் வகைகள் பற்றிய சிறு விளக்கத்தை பார்த்துவிட்டு பயிற்சியையும் விளக்கத்தையும் செய்வோம். நாங்கள் உயிருள்ள, உயிரற்ற, கண்ணுக்கு புலனாகின்ற, கண்ணுக்கு புலனாகாத பல பெயர்களை உணர்த்தவல்ல சொற்களை பயன்படுத்துகிறோம். இவ்வாறான சொற்களைத்தான் நாங்கள் பெயர்ச்சொற்கள் என்று சொல்கிறோம். உதாரணமா பார்த்தோம் என்று சொன்ன பெயர்ச்சொற்களுக்கு உதாரணம் என்று பார்த்தோமானால் கிளி, பேனா, மரம், சிவப்பு, புத்தகம், பூ, மாதம், நிறம், வீடு, விமானம், நாய், கமலன், பலா, இந்தியா, வட்டம், நூலகம், இப்படி பல பெயர்ச்சொற்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்ப உதாரணமா வசனம் ஒன்று, சின்ன ஒரு வசனம் ஒன்று பார்த்தோம் என்றால் கந்தன் வந்தான், மரம் விழுந்தது. அப்படி பார்க்க கந்தன் மரம் என்றது பெயர்ச்சொல். உதாரணமா கந்தன் வந்தான் என்றேக கந்தன் பெயர்ச்சொல், வந்தான் என்பது வினைச்சொல். அதே மாதிரி மரம் முறிந்தது என்று சொல்லிக்க மரம் பெயர்ச்சொல், முறிந்தது என்றது வினைச்சொல். அது செயலை குறிக்கிறது வந்து வினைச்சொல், வந்தான், போனான், ஆடினான், பாடினான், அப்ப அது வினைச்சொல்ல வரும். அப்ப இதுல முக்கியமா நாங்க பார்க்க வேண்டியது பெயர்ச்சொற்கள் காலத்தை காட்டாது. கந்தன் என்றே தெரியாது, கந்தன் வந்தான் வினைச்சொல் வரைக்க அது காலத்தை உணர்த்தும், அது வினைச்சொல். இப்ப கந்தன் வந்தான் என்று சொல்லிக்க அது இறந்த காலம். அப்ப பெயர் வினைச்சொல் காலத்தை காட்டும், பெயர்ச்சொல் காலத்தை காட்டாது. அப்ப இந்த பெயர்ச்சொற்கள் வரக்கூடிய பெயர்ச்சொற்களை பார்த்தீங்கன்னா இதுல கனவிதமா இருக்கு. கிளி, பேனா, மரம், சிவப்பு, புத்தகம், அப்ப இவற்றை நாங்கள் வகைப்படுத்தலாம். சரியா? அப்ப இந்த வகைப்படுத்த பெயர்ச்சொற்களை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். நாங்கள் பெயர்ச்சொற்களின் வகைகள் எவை என்று சொல்லி பார்ப்போம். இந்த பெயர்ச்சொற்களை நாங்கள் பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் என்று சொல்லி ஆறு வகையா வகைப்படுத்தலாம். உதாரணமாக பொருட்பெயர் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா உயிருள்ள, உயிரற்ற பொருட்களை குறிக்கிறதெல்லாம் பொருட்பெயர். உதாரணம் கந்தன், ஆடு, மாடு, புத்தகம், மரம், அப்படி வர்றது எல்லாமே இந்த மாதிரி உயிருள்ள, உயிரற்ற பொருட்களை குறிக்கிறது பொருட்பெயர். அதே மாதிரி இடப்பெயர், அப்ப இடப்பெயர் எது என்று சொல்லி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இடத்தை குறிக்கிறதெல்லாம் இடப்பெயர். உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, கண்டி, விளையாட்டு மைதானம், நூலகம், பாடசாலை, அப்படியான பெயர்கள் அது ஒரு இடத்தை குறிக்கிறது தானே, அதால அவையெல்லாம் இடப்பெயர் என்ற வகைக்குள்ள வரும். அதே மாதிரி காலப்பெயர் என்பது ஏதாவது ஒரு காலத்தை குறிக்கிறது வந்து அது காலப்பெயர். உதாரணம் பார்த்தோம் என்று சொன்னா கோடை, மாரி, பங்குனி, நிமிடம், மணித்தியாலம், செகண்ட், வாரம், மாதம், எல்லாம் ஒரு காலத்தை குறிக்கும். அதால இவ்வகையான பெயர்ச்சொற்களை நாங்கள் காலப்பெயர் என்ற வகைக்குள்ள போட்டு கொள்ளலாம். அதே மாதிரி அடுத்தது சினைப்பெயர். இந்த சினைப்பெயர் எதை சொல்றோம் என்று சொன்னா ஒரு பொருள் ஒன்றின் உறுப்பை குறிக்கிற பெயர் வந்து அதை நாங்கள் சினைப்பெயர் என்று சொல்கிறோம். ஏதாவது ஒரு பொருள் இந்த உறுப்பை குறிக்கும் என்றா அது வந்து பொருள் ஒன்றின் உறுப்பை குறிக்கிற பெயர்களை நாங்கள் சினைப்பெயர் என்ற வகைக்குள்ள வகைப்படுத்துறோம். உதாரணமா தண்டு, தலை, பூ, கை, கால், எல்லாம் ஒரு ஒன்றின் உறுப்பை குறிக்கிறபடியா இவை எல்லாம் சினைப்பெயர். அதே மாதிரி குணப்பெயர், குணப்பெயர் என்று சொன்னா பொருள் ஒன்றின் குணத்தை உணர்த்துற பெயர் வந்து குணப்பெயர். உதாரணம் பார்த்தீங்கன்னா புளிப்பு, வட்டம், பச்சை, சதுரம், நீளம், சிவப்பு, அப்ப இப்படி வர பெயர்கள் எல்லாம் இதெல்லாம் அவைட குணத்தை, சிவப்பு என்றைக்கு அதோட தன்மை தானே, அப்ப அதை குறிக்கிறத வந்து நாங்கள் குணப்பெயர் என்று சொல்லி சொல்கிறோம். உரைப்பு, புளிப்பு, இனிப்பு, அவையெல்லாம் என ஒரு பொருளின் குணத்தை உணர்த்துறபடியா, அதே மாதிரி கோபம், அப்படி அந்த மாதிரி வாரதுகள் எல்லாமே ஒரு குணத்தை குறிக்கிறபடியா, அது பொருள் ஒன்றின் குணத்தை குறிக்கிறபடியா அது வந்து குணப்பெயர். அதே மாதிரி தொழிற்பெயர் என்று சொன்னா அந்த எங்கட தொழில் ஒன்ற உணர்த்துற பெயர் வந்து தொழிற்பெயர். சரியா? அது தொழில் வந்து பெயர் சொல்ல வரலாம். உதாரணம் ஓடுதல், பாடுதல், நீந்துதல், தட்டுதல், அந்த மாதிரி நாங்கள் தொழில் ஒன்று பெயர் சொல்ல கூட ஆகி வரலாம். அதை வந்து இந்த மாதிரி ஓடுதல், பாடுதல், நீந்துதல், தட்டுதல், ஆடுதல், அந்த மாதிரி வந்தா அது வந்து தொழிற்பெயர்.
இப்பொழுது நாங்கள் பயிற்சியிலே செய்வோம். அப்ப இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா சரியான விடையை தெரிவு செய்து அவ்விடையின் கீழ் கோடிடுக என்ற பயிற்சியில முதலாவது கேள்வி, கால பெயரை காட்டும் சரியான சொல் எது என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். அது நாங்கள் பார்த்தோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஓகே, கோடை என்றது காலம், கோடை மாறி ஒரு காலத்தை உணர்த்துற சொல்ல கூடிய பேர் சொல்ல நாங்கள் கால பேர் என்று சொல்கிறோம். இப்போ கோடி என்றது காலத்தை உணர்த்து, மரம் என்றது வந்து பொருட்பேர், பொருள் உண்டு, ஏன்னா உயிருள்ள உயிரட்ட பொருட்களை குறிக்கிறது, பொருட்பேர் இது பொருட்பேர். நூல் நிலையம் என்றது ஒரு இடத்தை குறி இடப்பேர். இனிமை என்றது ஒரு குண ஒரு பொருள தன்மையை அல்லாட்டி குணத்தை குறிக்கிறபடியா அது குணப்பேர். சரிட்டா, அப்ப இதுக்கு சரியான விட காலப்பேர் என்று கேட்டிருக்கிறோம். அப்ப அதுக்கு கோடை என்றது சரியான விடை. ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, பொருட்பெயரை குறிக்கும் சரியான சொல் எது என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். அப்ப பொருளிட பெயரா இருக்கும், பாடசாலை என்றது அது ஒரு இடம், அது இடப்பெயர், அப்ப அது வராது. சித்திரை என்றது ஒரு காலத்தை குறிக்கிறது, அது வந்து காலப்பெயர், அப்ப அதுவும் வராது. வட்டம் என்றது ஒரு தன்மையை குறிக்குது, அப்ப அது வந்து குணப்பெயர், அப்ப அதுவும் வராது. மான் என்று சொல்றது அது பொருள், உயிருள்ள உயிரட்ட பொருளை குறிக்கிறது, பொருட்பெயர். அப்ப மான் என்பது பொருட்பெயர். அப்ப அதுக்கு சரியான விட ரெண்டாவது கேள்விக்கு மான். மூணாவது கேள்விய பார்ப்போம், இடப்பெயரை குறிக்கும் சரியான சொல் எது என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். அப்ப அவ கேட்டது இடப்பெயர் பங்குனி என்று பார்த்தோம். அந்த விடைய பார்த்தோம்டா, பங்குனி என்றது ஒரு காலத்தை குறிப்பது காலப்பெயர், கால் என்றது ஒரு பொருளோட உறுப்பை குறிக்குது, அப்ப அது வந்து சினைப்பெயர். சிங்கப்பூர் என்றது ஒரு இடத்தை குறிக்குது, அப்ப இடப்பெயர், அப்ப சிங்கப்பூர் இடப்பெயர். அப்ப கேட்டிருக்கிற இடப்பெயர், அப்ப எங்களுக்கு இங்க சிங்கப்பூர் என்பது சரியான ஆன்சரா இருக்கும். கருமையை என்று சொல்றது அது ஒரு பொருளின் குணத்தை குறிக்கிறபடியா அது குணப்பெயர். அப்ப சரியான விட சிங்கப்பூர், ஏனென்றால் அது இடப்பெயர். நாலாவது கேள்வி, தொழிற்பெயரை குறிக்கும் சரியான சொல் எது என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். இனிப்பு என்றது ஒரு பொருளின் தன்மையை குறிக்கின்றது, ஆகவே அது வந்து குணப்பெயர். விவசாயி என்பது அது வந்து ஒரு பொருட்பெயர். உணவு என்பது அதுவும் ஒரு பொருட்பெயர். படித்தல் என்பது அது தொழிற்பெயர், அது வந்து படி என்றது இங்க பெயர் சொல்லா மாறி படித்தல் என்று சொல்லி வர்றபடியா அது வந்து தொழிற்பெயர். சினைப்பெயரை குறிக்கிற சொல்ல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, சினைப்பெயரை குறிக்கும் சரியான சொல் எது என்று கேட்டீங்கன்னா, முத்திரை என்பது அது வந்து ஒரு பொருள், அப்ப அது பொருட்பெயர். இலை என்பது அது சினைப்பெயர், ஏனென்றா ஒரு பொருளின் உறுப்பு, இலை வந்து ஒரு உறுப்பு தானே, அப்ப அது வந்து சினைப்பெயர். அப்ப சினைப்பெயரை குறிக்கிறது இலை என்பது சரியான ஆன்சராக இருக்கும். மற்றது விடைய ஆப்ஷனை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, கோவில் என்பது ஒரு இடம், அப்ப இடப்பெயர். சூரியன் என்பது ஒரு பொருள், அப்ப அது பொருட்பெயர். அப்ப சினைப்பெயரை குறிக்கும் சரியான சொல் இலை. சரியா, அப்ப இந்த விளக்கமும் பயிற்சியும் உங்களுக்கு உதவும் என்று நினைக்கிறோம். மீண்டும் ஒரு பயிற்சியில விளக்கத்தையும் பார்க்கும் மட்டும். நன்றி, வணக்கம்.